கடற்பகுதியில் மர்மமான முறையில் இறந்த சடலம் ஒன்று கரை ஒதுங்கியது. அதனை கைப்பற்றிய காவல்துறையானது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் வல்லுநர் குழுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கைப்பற்றப்பட்ட உடலில் கொரோனா வைரஸ் தொற்று இருந்தது கண்டறியப்பட்டது. பொதுவாக தொற்று வைரசால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நோயாளிகளிடமிருந்து தொற்று நீங்கிவிடும். ஆனால் உயிரிழந்த 30 நாட்கள் ஆகியும் கொரோனா வைரஸ் தொற்று செயலிழக்காமல் உயிரிழந்த உடலில் தென்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக இதே போன்று தொற்று வைரசால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல் 17 நாட்களாக தொற்று வைரஸ் தங்கியிருப்பதை மருத்துவக்குழு கண்டறிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த உடல் இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் கடலில் மிதந்து கைப்பற்றப்பட்ட உடல் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அமீரக அரசு கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.